விழுப்புரம் அருகே குண்டலப்புலியூர் கிராமத்தில் செயல்பட்ட தனியார் ஆசிரமத்தில் ஆதரவற்ற பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக எழுந்த புகாரில் ஆசிரம நிர்வாகி உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் ஆசிரம பணியாளர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டலப்புலியூர் கிராமத்தில் அன்புஜோதி ஆசிரமம் உள்ளது. இங்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் ஆட்கொணர்வு வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விழுப்புரம் கோட்டாட்சி ரவிச்சந்திரன், செஞ்சி டிஎஸ்பி, மாவட்ட சமூக நல அலுவலர், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மற்றும் போலீசார் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது பணியாளர்கள் 27 பேர், ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்ட 30 பெண்கள் உட்பட 184 பேர் ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டது தெரிய வந்தது. விசாரணையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஆசிரமத்தில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததும் கண்டறியப்பட்டது. மேலும் ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்ட பெண்கள் பாலியல் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் ஆசிரம நிர்வாகி உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். உள்நோக்கத்தோடு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வெளிமாநிலத்திற்கு அழைத்துச் செல்லுதல், பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் போடப்பட்டுள்ளன. மென்டலி டிசேபிள் பர்சன் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்தது. அதை தொடர்ந்து அலுவலர்கள்லாம் சென்று இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. பார்க்கும்போது சில இனிஷியலாக வந்து பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 141 பேர் இருந்தாங்க, ப்ளஸ் ஒரு குழந்தை அவங்க கூட இருந்தாங்க. அவங்க அதில் வந்து 109 ஆண்களும் 33 பெண்கள் இருந்தாங்க. அதில் ஒரு கூட அவங்க கூட ஒரு குழந்தை ஆண் குழந்தை இருந்தது. ஸோ அவங்கள விசாரணை செஞ்சுட்டு உடனடி மருத்துவ உதவிக்காக நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2 நாளாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நேற்றுக்கு போலீஸ் விசாரணையும் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு நம்ம துறை சார்பாகவும் அவங்க என்னென்ன தொண்டு நிறுவனம் ஏதாவது வயலேஷன் செஞ்சுருக்காங்களான்னு விசாரணை செஞ்சதில் வயலேஷன் அவங்க அனுமதி இல்லாமல் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க, அது தெரிஞ்சது. அது தவிர மற்ற இதுங்கெல்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோம், மூட சொல்லி உத்தரவு சுட்டிருக்காங்க. போலீஸ் சைட்லேயும் விசாரணை செஞ்சதில் அதில் வந்து டார்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது விசாரிக்கிறதுக்காக போலீஸும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுக்காகவும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மற்றும் அந்த அனுமதி இல்லாமல் முறையான அனுமதி இல்லாமல் நடத்திட்டு இருக்காங்க, அதுக்காகவும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். விசாரணையில் குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் ஆசிரம பணியாளர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஆசிரம நிர்வாகி ஜுபின் பேபி, அவரது மனைவி மரியா ஜுபின் ஆகியோர் குரங்கு கடித்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே இவர்கள் கைது செய்யப்படவில்லை. ஆதரவற்றோருக்கான ஆசிரமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை அடைத்து வைத்து சித்திரவதை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது விழுப்புரம் சுற்றுவட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.